அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரப்பழத்துலேருந்து சரண்யா வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழருடைய வாழ்வியல் வந்து தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரியில் முடிகிறது. இதுக்கு இடையில தான் எல்லாமே இருக்குது. ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டு, பேசுகிற பேச்சு, ஏதாவது உழவு பாட்டுகள், உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அங்கேயும் மருந்தை குடிச்சிட்டு சாகுறாங்க, தண்ணி இல்லாமல் அங்கேயும் வயக்காடெலாம் உருவிட்டு கிடக்குது. இந்த மாதிரி சூழலில் நான் எப்படி உழவு பாட்டு பாடுறேன்? மலம் சேனல்ல இருந்து நீங்க வந்து ஒரு தமிழாசிரியை குட்டியாந்து வச்சு இந்த மாதிரி ஆங்காரா உட்கார வச்சுக்கிட்டு கேலி பாடல்ல இளையாங்குடியில எங்க அந்தோணி இன்சு பெற்று வேலை பார்க்கையில அங்கே போய் பார்த்தா எங்க அந்தோணி இலை புறக்கி நின்னானா. எங்க அம்மா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பெத்தாத்தா, என்ன பெத்தாத்தா, உன்ன போலாகுமா. ஒப்பாரி பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துடலாம். அரும்பு வெட்ட போன ஒண்ணு கரண்டு வந்து ஊஞ்சலட, அப்பாடா என் மகனே அருணாதல கண்மணியே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரப்பழத்துலேருந்து சரண்யா வந்திருக்கிறாங்க. அம்மா, இவங்களை பற்றி நான் சொல்கிறத விட ரெண்டு பாட்டு பாடுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ணனே வந்துட்டு வரவேற்பு கொடுத்துட்டாங்க. நம்ம கூட நாட்டுப்புற கலையின் அடையாளம் அந்தோணிதாஸ் அண்ணன் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நாட்டுப்புற பாடல் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோன்னே. ஏன்னா வந்துட்டு நாட்டுப்புற கலைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இலக்கியம்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே நாட்டுப்புற கலைகள்லேருந்து தான்ப்பா இலக்கியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் முதன் முதல்ல பாடின நாட்டுப்புற பாட்டோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதல்ல பாடின நாட்டுப்புற பாட்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, மின்னம்பலம் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஃபோக் மாறிய அந்தோணிதாசன். நான் முதல்ல கேட்ட நாட்டுப்புற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இதுதான். ஏன்னா நம்ம தமிழ் வந்து முதல்ல தாலாட்டு பாட்டு தான் கேட்டிருப்போம். நம்ம தமிழருடைய வாழ்வியல் வந்து தாலாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரியில் முடிகிறது. இதுக்கு இடையில தான் எல்லாமே இருக்குது. ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டு, பேசுகிற பேச்சு, என்ன ஆட்டம் ஆடுறோம். அதனால் தாலாட்டு தான் நான் கேட்டேன், என்னுடைய முதல் பாட்டு. அது எங்கள் அம்மாட்டேருந்து கேட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா பத்த அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாயி அண்ணம்மாள், எங்கள் பாட்டி ஞானம்மாள், அவங்களும் இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இவங்களுடைய தாலாட்டுகள் தான் நெக்கியனே வந்து ஒரு இசைப்பாட்டுக்காரனை வளர்த்து விட்டுருக்குது. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. அருமையாக இருந்ததுதான். உண்மையாகவே தாலாட்டு பாடல்லேருந்து தான் எல்லாருக்குமே தொடங்குது அப்படின்றத சொல்லிட்டீங்க. முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பாட்டுனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. தாலாட்டுக்குள்ள குழந்தைங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கேட்க கொடுக்க வைக்காது. ஏன்னா அவங்களோட தாய்மார்கள்லாம் நிறையா தாலாட்டை உபயோகப்படுத்துறதில்லை. ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து தாய்ப்பால் மூலமாக அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் இறங்குதோ அது மாதிரி இந்த தாலாட்டு மூலமாக நம்மளுடைய வாழ்வியல், பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே இறங்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தாலாட்டை பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. எல்லாராலையும் பாட முடியது கூட தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லலாம். தாலாட்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்றதுனா நம்மளுடைய வேளாண்மை தான். வேளாண்மை பண்ணும்போது நிறைய பாடல் பாடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்கேயாவது விவசாயம் பண்ணும்போது நான் எதுவும் பாடி நான் கேட்கல. ஆனா நீங்க கண்டிப்பா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். அல்லது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏதாவது உழவு பாட்டுனா, நடவு பாட்டு, உழவு பாட்டு, உழவு பாட்டுன்னு கேட்க போகும்போது எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, நான் கூட பச்சை கலரில் வந்து விவசாயியோட கலரில் தான் இருக்கிறேன். எனக்கு நான் எப்போவுமே அவங்க மேலே ஒரு பற்றுதோடு இருக்கிறவன். சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ உழவு பாட்டு எனக்கு இல்லை, மனசுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா அந்த உழவு பாட்டை உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அங்கேயும் மருந்தை குடிச்சிட்டு சாகுறாங்க, தண்ணி இல்லாமல் அங்கேயும் வயக்காடெலாம் உருவிட்டு கிடக்குது. இந்த மாதிரி சூழலில் நான் எப்படி உழவு பாட்டு பாடுறது? வேணால் இப்படி பாடலாம். 30 வருஷம் உழைச்சி உழைச்சி முக்காப்படியும் இங்கே நான் மூளை மூளைக்கு கடனை வாங்கி மூச்சு திணறுது வழியில. ஆத்தா சத்த இளவுக்கு எங்க ஆடு பத்து குறைஞ்சது, அப்புறம் புள்ள சமைஞ்சதுக்கு மிச்சம் இருந்தது கழிஞ்சது. எங்க அம்மா எந்த நேரம் பார்த்து பெத்தது என்ன பெத்துச்சோ, சும்மா யாரையும் சொல்லக்கூடாது சுக்கிரதி செய்ய நமக்கு இல்லை. சும்மா யாரையும் சொல்லக்கூடாது சுக்கிரதி செய்ய எனக்கு இல்லை. 30 வருஷம் அண்ணனே, 30 வருஷம் உழைச்சி உழைச்சி முக்காப்படியும் இங்கனே நான் மூளை மூளைக்கு கடனை வாங்கி மூச்சு திணறுது வழி இல்லை. கந்து வெட்டிக்கு கடனை வாங்கி கற்பனை சாமிக்கு பொங்க வச்சேன், காடு மேடெல்லாம் சுத்தினானும் சாமியை காண உதவிக்கு. சாமியை நம்பி கெட்டது பாதி, பூமியை நம்பி கெட்டது பாதி, சாமியை நம்பி கெட்டது பாதி, பூமியை நம்பி கெட்டது பாதி. சாமி கெடுத்ததா இல்ல பூமி கெடுத்ததா? சாமி கெடுத்ததா பூமி கெடுத்ததா? சட்டுன்னு யோசிச்சு சொல்லுங்களே.
தமிழ் முல்லை சற்று நீ யோசிச்சு சொல்லுங்களே. சிறப்புன விவசாயிகளோட வழியை வந்துட்டு அப்படியே ரொம்ப இயல்பான வாழ்க்கையில பதிவு பண்றதுதான் வந்துட்டு அந்த நாட்டுப்புற பாடலுடைய சிறப்பு. முக்காமலோ நெல் பயிர் 30 கேசம் தண்ணி கிணறு, நான் நிக்காம தான் தண்ணி இறைச்ச நெல் பயிரும் கருகி போச்சு முக்காமலோ. சாப்பிடும் போது கரண்டனையும் சரி கட்டித்தான் ஆகணும், சாமத்துல கரண்டு வரும், நடு சாமத்துல கரண்டு வரும், அதை வச்சுதான் அடிக்கணும், விடிய விடிய உழைக்கணும், விடிஞ்ச பின்னே முடிக்கணும், சங்கடமான நிலை இருந்தும் சம்சாரின்னு திருந்தலே. இப்படி நிறைய இருக்கு அவங்க சோகங்களை சொல்றது. விவசாயிகளுடைய வழியை பதிவு பண்ணி, அதாவது அந்த எளிமையான வார்த்தையிலே பதிவு பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் இந்த நாட்டுப்புற பாடலுடைய சிறப்பு பார்க்கக்கூடியது. அடுத்து அப்படியே வந்து கேலி பாடல்னு, அவரை மச்சினிச்சியை கிண்டல் பண்றதாகட்டும், கொழுந்தார கிண்டல் பண்றதாகட்டும், அந்த கேலி பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களை அதிகமாக அடங்கும். சும்மா போகும்போது பாடிக்கிட்டே அப்படியே நடந்து போயிடுவாங்க, ஆனால் அது அவங்கள தான் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி ஏதாவது ஒரு 4 வரி கேலி பாடல்னு. கண்டிப்பா இப்பெல்லாம் வந்து சுதந்திரமா வந்து கேலி பாடல்கள்லாம் பண்ண முடியல, ஏன்னா யூடியூப் சிங்கில் உள்ளதுக்கு வச்சு குத்திடுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் கேலி பாடல் சொல்லணும்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது, எங்கே அதிகமாக வந்து அந்த கேலி பாடல்கள் புழங்கும் அப்படின்னா கிராமப்புறங்களில் இந்த பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து இந்த வீட்டு கலைக்கிறது சொல்லுவாங்க, அவங்களுக்கு நலுங்கு வச்சு அவங்கள முறைப்படி வீட்டுக்களை அழைக்கும் போது அந்த தாய் மாமன் அத்தம்மையன் மாமையை அவங்கள கூட்டி வந்து வச்சு அவங்க முன்னாடி அந்த பொண்ணை நிற்க வச்சு அந்த கையில் விளக்க கொடுத்து அந்த படியில் நெல் வச்சு அதில் வெத்தலையை கொடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த இந்த பையன் வந்து ஏதோ ஒன்று அம்பு பிடுக்குறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் தான் நிறைய கேலி பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாட்டு கேலி பாட்டு சொன்னோன்னே எங்கள் அப்பா பார்த்தா எங்கள் அம்மா யாவும் தான் எனக்கு வருது. எங்கள் அப்பா பார்த்தா எங்கள் அப்பாயி அவங்க எனக்கு அந்த பாட்டை பாடுவாங்க. எப்படின்னா அதை தான் சினிமா பாடலாக மாற்றி வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வரும் அப்படின்னு பாடுவாங்கல்ல, இது வந்து அது அது கேலி பாடல் தான், வந்து வாழ்த்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எங்கள் அப்பாயி பாடும், இளையாங்குடியில எங்க அந்தோணி இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கையில அங்கே போய் பார்த்தா எங்க அந்தோணி இளபுறைக்கு நின்னானா, பரம்பக்குடியில எங்க அந்தோணி படிச்சுக்கிட்டு இருக்கையில அங்கே போய் பார்த்தா எங்க அந்தோணி பண்ணி மெச்சு நின்னானா, பூமரத்து அடியில எங்க அந்தோணி இப்படி பூமரத்து அடியில எங்க அந்தோணி இன்னைக்கு வர பாட்டுல எல்லாம் வந்துட்டு நிறைய ஆங்கில சொற்கள் கலப்பெல்லாம் இருக்கு, ஆனா நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் அப்படி கிடையாது. முழுசாவே ரொம்ப வழக்காரில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்களை கூட போட்டு வந்துட்டு நாட்டுப்புற பாடல்கள் எழுதுவாங்க. அப்படி தமிழர்களுக்கும் நாட்டுப்புற பாடல்களுக்கோ அல்லது தமிழ் மொழிக்கும் நாட்டுப்புற பாடல்களுக்கோ எந்த அளவுக்கு ஒற்றுமைன்னு இருக்கு? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழியோட இந்த நாட்டுப்புறம் எப்பவுமே கலந்தே இருக்கும், அது மாறே மாறாது. இது ரத்தம் மாதிரி, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா தாய்மொழியில இருந்தா நாட்டுப்புற பாடல்கள், அப்புறமேட்டுக்கா தான் இலக்கியமே வரும். நீங்க தான் ஆரம்பத்துல சொல்லிட்டீங்கல்ல, நம்மளுடைய இந்தியாவின் முதுகெலும்பு கிராமப்புறங்கள், அந்த கிராமப்புறத்தின் முதுகெலும்பு கிராமிய கலைகள். இந்த கலைகள் யாருன்னா கலாச்சார தூதுவர்கள் வாழ்ற ஒரு இது. கலாச்சார தூதுவர்கள் தான் நம்ம பூமி இப்படி இருந்துச்சு, நம்ம நாடு இப்படி இருந்துச்சு, நம்மளுடைய நாகரிகம் இப்படி இருந்துச்சு, நம்மளுடைய உணவு முறை உடைமுறை வாழ்வியல் முறை எல்லாமே இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடியவங்க இந்த கலாச்சார தூதுவர்கள் தான். அதனால இது எல்லாமே பின்னி பிணைஞ்ச ஒரு ஒரு உடம்புனா எப்படி கை கால் மண்டை காது மூக்கு நரம்பு ரத்தம் சதல இருக்கு, அது மாதிரி தான், இது பிரிக்க முடியாத ஒன்று. மொழியும் நம்மளுடைய நாட்டுப்புறமும். அடுத்ததான் நிறைய பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே வரும். பெண்கள் குறித்த ஒரு பாடல்னு, நாட்டுப்புற வழக்கில் இருக்கக்கூடிய பாடல். பெண்கள் நீங்க நிறைய பாடல்கள் கேட்டுக்கிட்டு தான் வரீங்க, நான் எல்லா பாட்டும் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வர்றேன். ஐயோ, இப்போ பெண்களை பத்தி கேக்குறீங்க. பெண்கள் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்குன்னு எல்லாத்துக்குமே தாய், தாய்க்கு அப்புறம் தாரம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தான மாதிரி சுத்தி இருக்கிற பெண்கள். அப்படி பாத்தீங்கன்னா என்னை சுத்தி பெண்கள் உலகம் தான், எல்லாமே எனக்கு இருக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கு, பேத்தி இருக்கு, மருமகள் இருக்கு, அக்கா இருக்கு, நிறைய சகோதரிகள் இருக்காங்க, நிறைய பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம நாடே இறையாண்மை நாடு, பெண்களை மதிக்கிற நாடு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதில் எனக்கு பெண்கள் அப்படின்னு வச்சுட்டா எனக்கு அம்மா தான் எனக்கு முக்கியம். அதனால் எங்கள் அம்மாவை பற்றி தான் நான் நிறையா பாடல்கள் பண்ணியிருக்கிறேன், அதை சொல்லலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா என் மனைவிக்காகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து என் மனைவிக்காக பாடுறத விட என் மனைவி வந்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த பாடல் எப்படின்னா, நான் ஒரு 25 வருஷமா என் மனைவியோட பயணிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு தேடி இங்கே வந்து ரோட்லையும்
கடை தெருவுலையும் படுத்திருந்து வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு நான் மனைவியை நினைக்கிறேன். 25 வருஷமாக நம்ம வந்து ஒன்றாவே பயணித்தோம், இப்போ வீட்டுக்காரர் அங்கே போயிருக்காரு, நம்ம இங்கே இருக்கிறோமே, நீ எப்போ தான் வரப்போகிற அப்படின்னு என் மனைவி நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு நான் எழுதின பாட்டு தான் மச்சா மச்சா ஆச மச்சா எப்பத்தான் வரப்போற உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு மேலதானே சமைச்சேனே நான் பூ முடிச்சு போட்டு வச்சவன் வரவுக்காகத்தான் கட்டில் போட்டு காத்திருந்தேவன் உறவுக்காகத்தான் எப்பத்தான் வரப்போற உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது இந்த பாட்டு. அதுவும் எங்கள் அம்மா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அம்மா தான் நம்மளை கொண்டாந்தவங்க, பெற்று விட்டவங்க, இந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அப்படின்னா நிறைய பாட்டு வச்சுருக்கேன். அதில் இன்னும் நான் கேசட்டில் போட்டு வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருக்கிற பாட்டு என்ன பெத்தாத்தா என்ன பெத்தாத்தா உன்னை போலாகுமா பெத்தெடுத்த தாயே உன்னை பற்றி பாட ஒரு ஜென்ம போதுமா உன்னை போல யாரும் இல்லையே அன்புக்கு ஈடு இல்லையே என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்த ஆத்தா. ஆமா, துதிக்கக்கூடிய பெண்கள்ல மதிக்கக்கூடிய பெண்கள்ல முதலிடத்துல இருக்கவங்க எப்பயுமே தாய். அந்த தாயை பத்தி நான் அந்த பெண்கள் தினத்துல வந்து நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து மின்னம்பலத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே தாயை நேசிங்க, மற்றது எல்லாத்தையும் கண்டிப்பா நேசிப்பீங்க. உறுதியாங்கண்ணே, பெண்கள் குறித்து நிறைய பாடல்கள் இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்களே வந்துட்டு உங்க மனைவிக்கும் அம்மாக்கும் எழுதி பாடினது இன்னுமே நிகழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப நன்றிங்க. ஒப்பாரி பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துடலாம். இன்னைக்கு ஒப்பாரி பாடல்லாம் கேட்கவே முடியல. இதை கேட்டதை என்னுடைய நானா 2000 பிறந்தேன், இது வரைக்கும் நான் ஒப்பாரி பாடல்லாம் கேட்டதே கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு ஒப்பாரி பாடல்கள் ஏதாவது பாடியிருக்கீங்களா? ஒப்பாரி பாடல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு. ஒப்பாரி பாடல்கள் வந்து அவங்களுடைய மனக்குமுறல். ஒரு மனிதன் வந்து எப்படிலாம் இப்போ இங்கே சென்னையை பார்த்தீங்கன்னா கானான் வச்சிருக்கிறாங்க, அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்றது, அதே தான் கிராமப்புறங்களில் வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க, மற்றவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அது எல்லாத்தையுமே அந்த மனிதன் வாழ்ந்த விதங்களை சொல்றது தான் அந்த ஒப்பாரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகமேந்திரங்கிற படத்தில் நான் ஒரு ஒப்பாரி பாட்டு எழுதி பாடியிருப்பேன். ஐயா கலர கலர்வாசம் கலர கலர்வாசம் கார்த்திகையும் பூவாச ஐயா நீ பிரிஞ்சனே உன்னை மறக்க மனம் கூட ஐயா இப்படி பாடியிருப்பேன். அதே மாதிரி வைரி படத்துல என் தாலடி நல்ல குத்தி தாலடி நல்ல குத்தி ஐயா தாய்வா துசாரம் கட்டி அப்படி பாடியிருப்பேன். இந்த மாதிரி ஒப்பாரி பாடல்கள், ஒப்பாரியிலேயே மாரடி பாட்டுன்ட்டு இருக்கு என்ன ரச பொன்னாரச என்ன சொல்லி கண்ண சந்த இது மாரடி பாட்டு. ஐயா ஐயா வா வாரச பூ வாரச ஒரு வார்த்தை சொல்லி கண்ண சந்த இப்படின்னு இருக்கு ஒப்பாரி பாட்டு மாரடி பாட்டு. இது எல்லாமே நான் வந்து கலவையாகவே கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு ஒப்பாரி பாட்டு அண்ணானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே. இந்த ஒப்பாரியோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் குடும்ப கஷ்டத்துக்காக என்ன பண்ணுறாரு, படிப்பெல்லாம் விட்டுட்டு அவர் கரும்பு வெட்ட போகிறாரு, போகிற இடத்துல கரண்ட் அடித்து அவர் இறந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு வந்து இந்த தாய் பாடுறது மாதிரி வருவாங்க தன்னானே நானே நன்னே தன்னே தானே நன்னே நானே நன்னே அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே பணத்தை கொடுத்தல்லவோ பணத்தை கொடுத்தல்லவா உன்னை பள்ளி கூடம் போக சொன்னேன் அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே காசை கொடுத்தல்லவோ காசை கொடுத்தல்லவோ உன்னை காலேஜுக்கு போக சொன்னேன் அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே கஷ்டத்தை நினைச்சல்லவோ கஷ்டத்தை நினைச்சல்லவோ நீ கரும்பு வெட்ட போனியப்பா அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே தன்னானே நானே நன்னே தன்னே தானே நன்னே நானே நன்னே அப்பாடா என் மகனே அருணாசல கண்மணியே கரும்பு வெட்ட போன ஒன்ன கரும்பு வெட்ட போன ஒன்ன கரண்டு வந்து ஊஞ்சலட
அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே, அடிச்சு போறண்டழுதே அடிச்சு போறண்டழுதே அன்பு மணி என்றுருக. அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே, கட்டி போறண்டழுதே கட்டி போறண்டழுதே. இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கும். அது வந்து அவங்க எப்படி அந்த குழந்தைய போய் தாப்பா சீராட்டி தாலாட்டி வளர்த்தாங்க, மறுபடியும் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி கொண்டு குழியில வச்சாங்க அப்படிங்கறத நீந்து நடிய பயணமா சொல்லக்கூடியதான் அந்த பாட்டு. ஆனா அதுதான் மருத்துவம் அப்படின்றது வந்துட்டு நம்ம பாட்டிங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாட்டாவே இருந்துச்சுப்பா, பாட்டுல இருந்துதான்ப்பா நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஓலைச்சுவடிகள்ல கூட 80% மருத்துவ ஓலைச்சுவடி அப்படின்லாம் கூட சொல்றாங்க. நாட்டுப்புற பாடல்கள்ல மருத்துவ பாடல்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது? இந்த சேனல் பேர் என்ன? ஆனா மின்னம்பலம் தமிழ். மின்னம்பலம் சேனல்ல இருந்து நீங்க வந்து ஒரு தமிழாசிரியை குட்டியாந்து வச்சு இந்த மாதிரி அலங்காரம் உட்கார வச்சுக்கிட்டு இல்லைன்னா அவங்க வீட்டுல ஒரு ஹோமியோபதி டாக்டராவோ இல்ல ஒரு சித்தாயுர்வேத டாக்டராவோ. எப்பவுமே நம்ம தண்ணி குடிக்கும் போதே கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய நம்ம என்ன சாப்பிட்டாலும் சிக்கலான உணவு சாப்பிட்டா கூட ஜங்க் ஃபுட் எடுத்தாலும் சரி, நம்ம எந்த ஃபுட் எடுத்தாலுமே நம்மளுக்கு செரிமானம் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து தண்ணியை கொதிக்க வைக்கும்போது சீரகத்தை கொஞ்சம் போட்டு குடிச்சீங்கன்னா அது வந்து உடம்புக்கு நல்ல ஒரு சீர் அகம். அதனாலதான் சீரகத்தை போட்டு குடிக்கிறது சரிங்களா. அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் அந்த முருங்கைக்கீரை, அது வந்து மஞ்சத்தூள் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு குடிச்சிங்க, அடிக்கடி குடிச்சிங்கன்னா அதுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்கு. உணவே மருந்து சீரகம் மஞ்சள் மிளகு சேர்த்து முருங்கைக்கீரை உச்சி குடி, கொதிக்கி நீரில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு கூடி, உணவே மருந்து இருங்க கேளு கேளுங்க இருந்து, உணவே மருந்து கேளுங்க இருந்து, உணவே மருந்து